குழந்தையிலிருந்தே உங்களுக்கு எல்லாம் சம்ஸ்காரங்கள்லாம் ஜாதகருமா நாமகரணம் எல்லாம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் ஞாபகப்படம் கொடுத்துருங்க. ஜாதகருமா நாமகரணம் அன்னப்பிராசனம் சோளம் உபநயனம் இது மாதிரி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அப்புறம் கல்யாண நியமட்டம்லாம் பண்ணி உங்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்குறாங்க. மற்ற குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறது பார்க்குறோம் இல்லையா, அவளுக்குலாம் வந்து என்ன நேரம் சின்ன வயது எல்கேஜி படிக்கிறது யூகேஜி படிக்கிறது நேரம் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் வந்து படிச்சுட்டு அவள் படிக்கிறாங்க. அவள் படிக்கிற வித்தியைக்கு பேர் லௌகிக வித்தியை. என்ன வித்தியை? லௌகிக வித்தியை. அவள் வந்து மாட்டை பற்றி படிப்பா படிப்பா ஆட்டை பற்றி படிப்பா மெக்கனிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்டனி ஏன்னா அவளோட இதெல்லாம் நிறைய இருக்கு, அந்த வித்தியெல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. நீங்கள்லாம் மாத்திரம் இந்த பாடசாலையில் சின்ன பிள்ளைங்க இப்போவே வந்து இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறோம். எதுக்காக நாம் இதை படிக்கிறோம் நமக்கு இது தெரியணும். ஏன் இப்படி வந்து எல்லாரும் அவள்லாம் படிக்க போயிட்டுருக்கா, ஸ்கூலுக்கு போகிறா காலேஜுக்கு போகிறா எல்லாம் உத்தியோகம் பார்க்குறா பைக்கில் போகிறா காரில் போகிறா நிறைய ஃபோன்லாம் வச்சுட்டுருக்கா. நம்மளானால் இங்கே காலம்பரத்துலேருந்து வந்து ஒரே மந்திரங்களை சொல்லிகிட்டே இருக்கும். காலம்பரத்துலேருந்து ஆரம்பித்து இவர் சொல்கிறார் திருஞான சம்பந்த சொல்கிறார் திருவிழி மிழலை எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார். பெரிய மகாபிரிவு அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். 300 சாமகாடுகளில் ஒரு இது திருவிழி மிழல் மாப்பிள்ளை சுவாமி பேர் சுவாமி திருவிழி மிழலையில் வந்து சந்தோகம் ஓதும் சாமவேதம் அப்படிங்கிற சந்தோகங்கிற திருநாவுக்கரசர் சந்தோகம் ஓதும் வாயானை அப்படி பாடுறார். அப்படி திருவிழி மிழலையில் வந்து திருஞான சம்பந்தர் பாடுறார் காலம்பர பிராமணாலாம் எழுந்து வேதம் சொல்கிறானாம். அந்த வேதம் சொல்கிறத கேட்டு பறவைலாம் எந்திரிக்கிறான். பறவைலாம் எழுந்து என்ன பண்ணுறதா சத்தம் போடலாம். அதை கேட்டால் எப்படி இருக்குன்னா வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிற மாதிரி இருக்கு. பார்மிசையில் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்று ஓதும் வேதத்தின் ஒலி கேட்டு கிள்ளைகள் பொருட்சொல்லும் விழலையாமே. கிள்ளைகள்னா பறவைகள். பார்மிசையில் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்று ஓதும் ஒரு நாளும் விடாமல் சொல்லு போதும் வேதத்தின் ஒலி கேட்டு கிள்ளைகள் பொருட்சொல்லும் விழலையானவை. இப்படி நம்ம வேதம் சிறந்த தமிழ்நாடுன்னு பாடினார் பாரதியார். நிறைமொழி மாந்தர் பெருமை வள்ளுவர் நிறைமொழி மாந்தர் பெருமை தம் நிலத்து மறைமொழி காட்டிவிடும். ஏன் இதை படிக்கிறோன்னு சொன்னால் இதில் நிறைய நமக்கு சக்தி இருக்குது அது தெரியணும். என்ன பண்ணுறது நம்ம இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. சங்கராச்சாரியார் விவேக சூடாமணியில் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார், இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்குப்பா அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணுறது உடம்புக்கு இல்லை, உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்குது. இந்த ஜீவனுடைய க்ஷேமத்துக்காக தான் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். இந்த உடம்பு இந்த மனுஷ உடம்பு அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. நமக்கு நல்ல பட்டு ட்ரெஸ் கிடைக்குமா? நல்ல பட்டு வஸ்திரம் நல்ல பட்டு வஸ்திரம் பீதாம்பரம் மாதிரி சாதிகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? நான் நிறைய பண்ணணும், படித்தா தான் கிடைக்கும் இதெல்லாம். இது கிடைக்கிறது எப்படி ரொம்ப அபூர்வம் நினைக்கிறோம். நன்னா கனாந்தன் சொல்லி இது தோடா போட்டுக்கிறார், நல்லா இது பண்ணுறா, நிறைய சம்பாவனை எல்லாம் பண்ணுறா, செலக்ஷனை கனபாட்டின்னு சொன்னால் வாழ்க்கை கிடைக்கிறது. அப்போ இது கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியம் நம்ம நினைக்கிறோம், அதை விட பெரிய ஆச்சரியம் இந்த உடம்பு. எத்தனையோ சில பேருக்கு பார்த்துருக்கே கண்ணு தெரிய மாட்டேங்கிறது, சில பேருக்கு காது கேட்க மாட்டேங்கிறது, சில பேருக்கு வாய் பேச முடியல, ஆனால் நமக்கு நன்னா வேதம் சொல்கிற அளவுக்கு சத்தமாக கம்பீரமாக சொல்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்குது. ஏன்னா இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கு, அது நம்ம கண்ணு தெரியாது எவ்வளோ ஜீவன் இருக்குது. சாஸ்திரியெல்லாம் வந்து நிறைய சொல்ல படித்து சொன்னால் நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். ஜீவஸ்வரூபம்
ஜீவஸ்வரூப விசாரம் பிரம்மசூத்திரத்தில் நிறைய இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, உயிர் கண்ணுக்கு தெரியாது. அந்த உயிருக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது. அந்த மனசுக்கு இந்த இந்த உடம்பு இப்படி இந்த மனுஷ உடம்பு கிடைச்சாதான் அந்த மனசு நல்லா வேலை செய்யும். நம்ம வந்து ஆவணி வட்டத்தில் ஒரு சங்கல்பம் பண்ணுறோம், அநாதி அவித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்ராபிகி கர்மகதிபிகி விசித்ராசு பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புனப்புன அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணியகர்ம விசேஷேண இதானீந்தன மனுஷ்யஜன்ம பிராப்தவத தத்ராபி த்விஜன்ம விசேஷம் சொல்கிறோம் நம்ம. அது தெரியணும் அந்த சங்கல்ப அர்த்தம் என்னென்னா, எத்தனையோ உடம்புக்குள்ளே நம்ம வந்துட்டு போயிட்டோமா, அநேக ஜென்மம், அதில் வந்து இந்த உடம்பு மனுஷ உடம்பு கிடைக்கவே கிடைக்காது. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், இந்த உடம்பு கிடைக்காது. இந்த உடம்பு போயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி உடம்பு கிடைக்காது. அது நம்ம புரியணும். இது புரிஞ்சால் தான் எல்லாம் ஒரு வேதத்தோட மகிமை, வேதத்தை விடமாட்டோம். லேட் நமக்கு ஆசையாக இருக்கும், என்னடா இதையே சொல்லிக்கிட்டு போகணுன்னு இருக்கோமே, நம்ம வெறுத்து போயிடும். தெரிஞ்சால் தானே ஒரு மகிமை தெரியணுமோ இல்லையோ, எதை நம்ம பண்ணுறோமோ அதோட மகிமை நமக்கு தெரிஞ்சால் தானே அதை நன்னா பண்ணுவோம். நமக்கு அதை பற்றியே புரியலன்னு வச்சுக்கோங்க, அதை சரியாக பண்ண மாட்டோம். அதனால் பகவான் நமக்கு நிறைய எத்தனையோ ஜென்மாவில் பண்ண புண்ணியத்தினால தான் இந்த உடம்பு கொடுத்துருக்க. அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சுலபம் இல்லை, அதை முதல்ல நினச்சி பார்க்கணும். தினமும் பார்த்தா காலம்பரம் எழுந்திருக்கிறோம், ராத்திரி தூங்கிடுறோம், தூங்குற போது இந்த உடம்போடு நமக்கு சம்பந்தமே இல்லை, முழிச்சா இந்த உடம்போடு நமக்கு சம்பந்தம் தெரியறது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதாவது ஜென்மாங்கிறது வந்து தூங்குற மாதிரி, இது மரணங்கிறது தூங்குற மாதிரி, பிறக்கிறதுங்கிறது முழிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். ஆகினால் முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், நம்ம வேதாத்தியனம் பண்ணுறோம், இந்த வேதாத்தியனம் வந்து எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக வேதத்தை சொல்கிறோம். குரு போட்டுகிட்டே இருக்கோம், சந்தை திருவை சொல்லி 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 அதை வேதத்தை மறக்கவே கூடாது. நமோ பிரம்மணே தாரணம் மே அஸ்வரிராகரணம் தாரயிதா பூயாசம் கர்ணயோ ஸ்ருதம் வாச்யோ. வேதம் மறக்காமல் இருக்கிறதுக்கு மந்திரம் அது. பிராமண வேதத்தை மறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு வள்ளுவரே. சொல்றார், மறப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். வேதத்தை மறந்தா கூட திரும்பவும் படித்து ஞாபகப்படுத்திக்கலாம், ஆச்சாரத்தை விட்டா ஜாதி போயிடும். ஜாதி கெட்ட பாமா சொல்லுவான், அப்படி சொல்கிறதுலாம் உண்டு, இந்த மாதிரி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஒழுக்கம் குன்ற பிறப்பு கெடும் அப்படி பொருள் பரிமாறி சொல்லியிருக்கார், ஒழுக்கம் குன்ற பிறப்பு. ஆகினால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், நம்ம எதை படிக்கிறோமோ அதை வந்து நமக்கு அவ்வளோ சுலபமாக அவாடையோட இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வேதம் படித்தா மாத்திரம் போகாது, பாஷ்யம் படிக்கணும், பாஷ்யத்தை மனசில் உள்ளே வாங்கிக்கணும், பரீட்சைக்கு மாத்திரம் படித்தா போகாது, அதுக்கப்புறம் அதை உள்ளே வாங்கிட்டு வாழணும். ஆகினால என்ன பண்ணணும்னு கேட்டால், நீங்கள் எல்லாரும் அவா லௌகிக வித்தியை அத்தியனம் என்றா, நம்மளாம் வைதிக வித்தியை அத்தியனம். வேதம்னா என்ன தெரியுமோ, வேதம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் ஞானம், அறிவு. வித் அப்படிங்கிற ஒரு தாத்துலேருந்து வந்தது தான் வேதாங்கிறது. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கிறது எதுவும் கண்ணுக்கே தெரியாது. சந்தியாவந்தனம் பண்ணணும் ஆசையாக பண்ணுறோமா, சந்தோஷமாக பண்ணுறோமா, பண்ணணுமே பண்ணுறோமா, எத்தனை பேர் நம்ம வந்து சந்தோஷமாக சந்தியாவந்தனம் பண்ணுறோம், தலைவிதியே பண்ணணுமே, அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. மகேரணா யசக்ஷசே அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியாது நமக்கு.
ஆனால் வேதம்னா என்னன்னு முதல்ல வேதம் நம்ம சொல்கிறோமே, இந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறோமே, நிறைய சொல்கிறோமே.